சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வரும் முக்கிய வழக்குகள் குறித்து இப்போது பார்க்கலாம் அமைச்சர்கள் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தங்கம் தென்னரசு முன்னாள் முதல்வர் ஒ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோருக்கு எதிராக தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டுள்ளன சண்ட டூ படத்திற்காக ஜிஎஸ்டி தொகையை வழங்காத லைகா பட தயாரிப்பு நிறுவனத்தின் ஐந்து கோடி ரூபாய் அளவிற்கான சொத்துக்களை முடக்க வேண்டும் என நடிகர் விஷால் தொடர்ந்த வழக்கு விசாரணைக்கு வரவுள்ளது கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் தன்னை தொடர்புபடுத்தி பேச பத்திரிகையாளர் மேத்யூ சாமுவேலுக்கு தடை விதிக்கக் கோரி அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்த வழக்கும் இன்று விசாரணைக்கு வருகிறது இதேபோல் விராலிமலை தொகுதியில் அதிமுக சார்பில் சி விஜயபாஸ்கர் வெற்றி பெற்றதை எதிர்த்து திமுக வேட்பாளர் பழனியப்பன் தொடர்ந்த தேர்தல் வழக்கின் விசாரணையும் இன்று நடைபெறவுள்ளது